அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2 பாடத்தலைப்பு சிறகின் ஓசை பகுதி 2. சிறகின் ஓசை தலைப்பு பறவைகள் இடம்பெயர்தல் வலசை ஏன் போது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு தன்னுடைய உணவு பிறந்த இடத்துல சொந்த இடத்துல கிடைக்கல, அதனுடைய பற்றாக்குறை மழையெல்லாம் வரலன்னா இந்த குளங்கள்லாம் வற்றி போகும் இல்லையா, தனக்கு தேவையான மீன்கள்லாம் கிடைக்காத போகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உணவுக்காக இடம்பெயர்வாங்க. அடுத்தது இருப்பிடம், வசிக்கிறதுக்கான இருப்பிடம் தேவை. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பான இடம் கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு அது மாறி போகும். தட்ப வெப்பநிலை மாற்றம் அப்படின்னா சூழ்நிலைகள், காலத்தின் சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குளிர்காலம் மழைக்காலம் அதெல்லாம் மாறி மாறி வரும்போது அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி இடம் எதுவோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி போவோம். நாம் எப்படி இங்கே மே மாதம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஊட்டி கொடைக்கானலுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கணுக்காக போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் பறவைகளும் தட்ப வெப்பநிலை மாற்றம் அந்த காரணமாக இடம்பெயர்கிறது. இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக இடம்பெயர்கின்றன. நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது. நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம் பெயர்கின்றன. இதனுடைய வழிகாட்டிகள் என்ன, நிலவு புவியீர்ப்பு சக்தி இதெல்லாம் பயன்படுத்தி தான் பறவைகள் வந்து எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். மறுபடியும் திரும்பி வர்றதுக்கான வழித்தடத்தையும் அது உருவாக்கிக்கிறதுக்கு இந்த மூன்றுமே உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பெரும்பாலும் பறவைகள் எப்படி வலசை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர் திசையில் தான் போகும். மறுபடியும் வரும்போது அதே வழியில் வர்றதுக்கு அதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி தான் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. சிலது போன வழியில் அப்படியே திரும்புது, சிலது புதிய வழித்தடத்தில் மாறி வரும். சில பறவை இனங்கள் என்ன பண்ணும், இருவேறு பாதைகளை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த தாய் நிலத்துக்கு திரும்புகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகத்துலேயும் போட்டிருக்காங்க, வி ஷேப், வி ஆங்கில எழுத்து வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வழித்தடத்தில் தான் பறவைகள் வந்து பெரும்பாலும் பறக்கும். அப்போ தான் அவைகளால் எளிமையாக பறக்கக்கூடிய வலு வந்து தன்னுடைய உடம்பில் இருக்கும். காற்றை கிழித்து கொண்டு பறக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் பறந்தால் தான் பறக்க முடியும். அதுவும் முதல்ல பறக்கிற பறவை தான் வந்து இங்கே மூத்த பறவைகள், பெரியவர்களாக இருப்பாங்க. நமக்கு எப்படி பெரியவர்கள் வழி காமிக்கிறாங்களோ அதே மாதிரி பறவை இனங்களுக்கும் ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் பெரியவங்களாக இருப்பாங்க. அந்தந்த பறவைகளை வழித்தடத்தை பயன்படுத்தி தான் பின்னோக்கி அதனுடைய பின்தொடர்ந்து தான் எல்லா பறவைகளுமே பறக்கும் அப்படின்னு இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் செய்யறதுக்காக தன்னுடைய கூடுகளை தானே அமைத்து கொள்ளும் தன்மை வாய்ந்தது. பொறியியல் படிக்காத கட்டிடக்கலை வல்லுநர் அப்படின்னா இந்த குருவிகள் பறவை இனங்களை சொல்லலாம். அவங்கள மாதிரி ஒரு சிறப்பான பொறியியல் வல்லுநர் யாருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நாமலாம் படிச்சுட்டு வந்து தான் பில்டிங்கை கட்டுறோம், ஆனால் படிக்காமலே நிறைய பேர் கட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பறவைகளும் வந்து தன்னுடைய கூடுகளை தாங்களே வடிவமைத்து கொள்ளும் திறமை வாய்ந்த பறவைகள் நிறைய இருக்குது. அடுத்தது பறவைகள் பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. இடையில சில பறவைகள் வந்து இறங்கி தன்னோருக்கு தேவையான உணவுகளை ஓய்வும் எடுத்துக்கொண்டு கடைசியில் மறுபடியுமே பின்தொடர்ந்து பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சில பறவைகள் தொடர்ந்து பல கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து கொண்டே போகும். அதனுடைய பறவைகளை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். வலசை போகிறதுக்கு முன்னாடி தங்களுடைய உடல் நிலையை எப்படிலாம் தயார்படுத்தி கொள்ளுது அப்படின்னு பாருங்கள். போருக்கு செல்லும்போது எப்படிலாம் நம்ம பயிற்சி பண்ணுவோம் ஆயத்தம் பண்ணுவோம், அதே மாதிரியே பறவைகளும் நிறைய தன்னுடைய வலிமையை சேர்த்து வைத்து கொண்டு தான் வலசை போக்குறதுக்கு ஆரம்பிக்கும். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், இந்த மூன்று
மூன்று உருவங்களுமே வந்து தன்னுடைய உடம்புகளில் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா தான் வலசை போகிறதுக்கே அது தயாராக ஆகும். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாடத்தில் ஒரு கட்டம் இருக்கும், அந்த கட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கப்பல் பறவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பறவை பெயர் தான் கப்பல் பறவை. இந்த பறவை வந்து ஓய்வை எடுக்காமல் தொடர்ந்து 400 கிலோமீட்டர் வரை பறந்து செல்லும் திறமை வாய்ந்த பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை இது. தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆர்டிக் காலா இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் காலா அப்படிங்கிறது இன்னொரு பறவை இனம். உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒரே பறவை இனம் இந்த ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை இனம்தான். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். இப்போ நம்ம எப்படி பயாலஜி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, உயிரியல் பற்றி படிக்கிறது பயாலஜி, அப்புறம் மேகத்தை பற்றி படிக்கக்கூடிய வந்து ஒரு பிரிவு ஒவ்வொரு பிரிவுக்கும் இருக்குது இல்லையா, இயற்பியல் வேதியியல்னு. அதே மாதிரி ஆர்னித்தாலஜி அப்படின்னு பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி எனப்படும் ஒரு பிரிவை உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து வெளிநாட்டு பறவை இனங்கள். வெளிநாட்டு பறவை இனங்கள் பெரும்பாலும் வந்து இதே மாதிரி வலசை வந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து தான் சொன்ன இல்லையா, கண்டம் விட்டு கண்டம் தாண்டது கடல்களையும் மலைகளையுமே தாண்டி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்தப்புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. தென்திசை வடதிசை சொன்ன இல்லையா, எதிர் திசையை நோக்கி தான் பறவைகள் பெரும்பாலும் பறக்கும் வலசை போகும். தெற்கு வட அப்படின்னா வடக்கு அப்படிங்கிறத இங்கே குறிக்கும். அப்போ அந்த காலத்திலேயே வலசை போதல் அப்படிங்கிற ஒரு செயல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. அடுத்தது எந்த பறவை இனத்தை பற்றி பார்க்க போகிறோம், சிட்டுக்குருவி. இந்த படத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்முடைய கைக்குள்ள அடங்குற அளவுக்கு தான் இருக்கும் சிட்டுக்குருவிகள். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான் அது. எந்த பறவை இனம் அழிந்துட்டு இருக்கு, சிட்டுக்குருவி. இப்போ யாராவது சிட்டுக்குருவியை சமீபத்தில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, காகம் தான் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனுடைய இனங்கள் வந்து அழிந்துருச்சு, அதனால் நம்மளால் அவ்வளோவா பார்க்க முடியாது. சரணாலயங்கள் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா அங்கே நிறைய இருக்கும். இந்த சிட்டுக்குருவியினை பற்றி தான் இப்போ நாம் படிக்க போகிறோம். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். என்னுடைய உருவத்தின் தோற்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவிகள் வந்து தங்களுடைய கூடுகளை தாங்களே வந்து கட்டிக்கொள்ளும். ஒரு சில பறவை இனங்கள் என்ன பண்ணணும்னா மற்ற பறவைகள் கட்டி வைத்திருக்க கூடுல போயிட்டு வாழ்ந்து தன்னுடைய காலங்களை கழிக்கும். ஆனால் சிட்டுக்குருவிகள் சுயமாக ஒரு வீடு கட்டி அழகாக கூடு கட்டி நல்லா வசிக்கக்கூடிய பறவை இனம். கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாள்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். சொல்லியிருக்காங்க இல்லையா, 3 முதல் 6 முட்டைகள் ஒரே சமயத்தில் இந்த குருவிகள் வந்து இடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலைத்தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவைகள் வாழ்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமயமலையினுடைய உச்சிக்கு ஏற ஏற 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தானியங்கள் புழு பூச்சிகள் மலர் அரும்புகள் மலரினுடைய அரும்புகள் மொட்டு அரும்புன்னு சொல்லலையா அதுதான் இளம் தளிர்கள்
தேன் போன்றவற்றை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். இவை எல்லாமே சிட்டுக்குருவிகளின் உணவு. ஆனால் செடிகளில் பூச்சி நம்ம நிறைய மருந்தெல்லாம் அடிச்சிருக்கிறதுனால இப்போ எதுவுமே கிடைக்கிறதுன்னு இல்லை. அதனாலேயும் இந்த உயிரினங்கள் அழிவுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். ஏன்னா அது வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை தான் அது அதிகமாக உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பறவைகள் வந்து தேன்களை, அழகாக பூக்களில் இருக்கிற தேன்களை எடுத்து உறிஞ்சி உண்டு வாழக்கூடிய பறவை இனங்கள் சிலவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். 10 வயதுலேருந்து 13 வயது வரைக்கும் தான் சிட்டுக்குருவிகள் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தாய் பறவை, தாய்க்குருவி வந்து புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் நாம் பார்க்குறோம். சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் என்னென்ன காரணங்கள், நாமளும் ஒரு காரணமாக தான் இருப்போம், அது என்ன தவறு நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள்: மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. புழு பூச்சிகள் வந்து அழியணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், நிறைய மருந்துகள் செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால குருவி இனங்கள் அழிந்து விடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடுகட்ட ஏற்றவையாக இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூரை வீடு, அந்த கீற்று வீடு, ஓலை வீடுலாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் வந்து எளிமையாக வாழக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நவீன கட்டடங்கள் வந்து அது வாழ்வதற்கான ஏற்றவையாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. வேலி தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரி குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வற்றினதுக்கப்புறமா சில செடிகள் வந்து நீண்டு வளரும். அதுதான் வந்து வேலிக்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ யாருமே வந்து வேலி தாவரங்களை நட்டு வேலியை சுற்றி போடுறதில்ல, காம்பவுண்ட் சுவர் ஒன்று போட்டுட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இதுவும் ஒரு காரணம். சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. உணவு ஓரளவு தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்களால் பயன்படுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுகள் பற்றாக்குறையும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகளை என்ன பண்ணுறாங்க, பயிர் செடிகளுக்கு அடிக்கிறாங்க. செயற்கை உரங்களாக இருக்குது, இயற்கை உரங்கள்னா கூட பரவாயில்ல, செயற்கை உரங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் இந்த சிட்டுக்குருவி இனங்கள் வந்து உணவு அதில் கிடைக்கல அப்படிங்கிறதுனாலையும் இறந்து விடுது. அப்போ நாம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது நவீன கட்டடங்கள், எல்லாமே கூரை வீடுகள்லாம் கிராம பகுதியில் போனீங்கன்னா நிறைய பறவைகள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் வாழ்வதற்கான தகுதிகள் எல்லாமே இருக்குது. இங்கே அதெல்லாம் இல்லை, குறைந்து விட்டது. நவீன கட்டடங்களும் நெரிசலும் இறைச்சலுமே இதுக்கு பெரும்பான்மையான காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வேலி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்பியை வளைச்சு என்ன பண்ணுறாங்க, வீடை சுற்றி வேலி போட்டுடுறாங்க. அதனால் குருவிகளால் கூடு கட்டி வாழ ஏற்றதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். தாவரங்களில் இந்த 4 தாவரங்கள் தான் பறவை இனங்கள் வாழ்வதற்கு அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றதுனால ஆள் அரசு, ஆள் அப்படின்னா ஆலமரம். இந்த படத்தில் பார்த்துப்பீங்கன்னா ஊருக்கு ஒரு ஆலமரம் கண்டிப்பாக இருக்கணும், அங்கே இருக்கும். கிராமங்களில் போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரமாக தான் இருக்கும். இந்த ஆலமரத்தினுடைய அரசருடைய படையும் தங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கூட நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆள் அரசு, அரசு அப்படின்னா அரசு மரம், அரச மரம் சொல்லலாம், ஆலமரம் அரச மரம். இந்த இரண்டு மரங்களுமே மிக பறந்து விரிந்து வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதனுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவாக தான் இருக்கும். அதுதான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்களா, இதனுடைய இலைகள் வந்து மாற்றம் இருக்கும். ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் இலைகள் தான் வித்தியாசமாக இருக்கும். அதில் ஆலமரத்தில் விழுதுகள் நிறைய இருக்கும், அரச மரத்தில் விழுதுகள் கிடையாது. இந்த மரங்களும் பறவை இனங்கள், பல பறவை இனங்கள் கூடுகட்டி வாழ்வதற்கு உகந்தவையாக இருக்கிறதுனால ஆலமரம் அரச மரம் இரண்டுமே அவசியம் நாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வளர்ந்துருக்கு, அதை வெட்டாமல் இருந்தாலே நாம்
பறவைகளுக்கு செய்யக்கூடிய நல்ல செயலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவரை, அவரைனா அவரைக்காய் தெரியும் இல்லையா, அதனுடைய கொடிகள், இந்த கொடிகள் கூட நமக்கு வளரக்கூடிய, வளர்த்தோம்னா பறவை இனங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புடலங்காய், புடலங்காய் தெரியும் இல்லையா, இந்த புடலங்காய் கொடிகளும் பறவைக்கு சரியான வாழ்விடத்தை அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னால செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது, இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு. அடுத்தது வந்து காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். பாரதியார் கூட என்ன பண்ணியிருக்காரு, எளிய ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய வீட்டு பின்புறத்தில் முற்றத்தில் வந்து கத்திக்கிட்டே இருந்தது. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது உணவு சமைப்பதற்காக வைத்திருந்த கடைசி அன்றைய நாள் அரிசியை எடுத்து என்ன பண்ணார், குருவிக்கு போட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தாரு, பட்டினியாகவே உட்கார்ந்துருந்தாரு. அவருடைய மனைவி வெளியில் கடைக்கு போயிருந்தாங்க, வந்தவுடனே பார்த்துட்டு அரிசியை பார்த்தவொடனே பாரதியார் என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நம்ம ஒரு நாள் பட்டினியாக இருந்தால் நம்மளால் இருக்க முடியும், ஆனால் இந்த சிட்டுக்குருவிகளால் உணவு பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே சேர்ந்து கடைசியில் உணவு, அந்த சிறிய உணவு அளிப்பாங்க. நாம் கூட இதே மாதிரி நம்ம வீட்டில் நிறைய ரேஷன் அரிசியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த அரிசியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் அழகாக போட்டு நம்முடைய மாடியில் மொட்டை மணி டெரஸில் போயிட்டு அழகாக வைத்தீங்கன்னா தேவையான பறவைகள் வந்து அதை அழகாக எடுத்துக்கிட்டு போகும். அடுத்தது மே மாதங்களில் சிறு உணவு வழங்கணும். இதே மாதிரி பார்த்தீங்களா, நாமளும் பறவை இனத்து மேலே அன்பு காட்டி மே மாதங்களில் கண்டிப்பாக செய்யுங்க. மார்ச், ஏப்ரல், மே இந்த மூன்று மாதங்களும் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சிட்டுக்குருவிகள் ரொம்ப சிட்டுக்குருவிகள் தான் அப்படின்னு கிடையாது, பறவை இனங்களில் மிக நீண்ட தொலைவு பறந்து செல்ல முடியாதனுடைய தன்னுடைய வலிவு எல்லாமே குறைந்து விடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுங்கள், நீங்கள் சிறு உணவு வழங்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது சிந்தர சாப்பாடு கூட, உணவு சிறிய உணவு கூட ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு உதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாடியில் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் தண்ணியை வச்சு வைங்க. அந்த பறவைகள், தேவையான பறவைகள் வந்து தண்ணீரை கொடுத்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளும் அளவிற்கு நாம் வந்து உயிரை காப்பாற்ற ஒரு நல்ல செயலை செய்யலாம். இது மாதிரி சிறு சிறு வேலைகள் செய்தாலே போதும் அப்படின்னு இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழவே முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. இவரை பற்றி தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். இந்தியாவின் பறவை மனிதர் என்று புகழ் பெற்றவர் டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். நிறைய விழிப்புணர்வு கூட நம்மக்கிட்ட ஏற்படுத்தி கொடுத்ததில் இவர் சிறந்தவர். இவர் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு, அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடம் கூட இவரால் தான் நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு கூட சிட்டுக்குருவியினுடைய பெயரை தான் வைத்திருக்காரு, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. வீழ்ச்சி அப்படின்னா குறைந்து கொண்டே வருவது, அழிவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பறவைகளை பற்றி கொடுத்துருப்பாரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழவே முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி அவர்கள். இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20, உலக தண்ணீர் தினம் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதே மாதிரி உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு ஒன்று புதுசாக வச்சுருக்காங்க. அதனுடைய பெயர், அதனுடைய தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சிட்டுக்குருவின் நாள் மார்ச் 20.
இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பறவைகளை பற்றி, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உயிரை பாதுகாத்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, துன்பம் படுத்தக்கூடாது, பறவைகளை அன்பு காமித்து வளர்க்கணும். பறவை இனங்கள் தான் இல்லை, உயிரினங்கள் எல்லாருக்கிட்டையுமே நம்ம அன்பு காமிக்கணும். பறவை இனங்கள் பார்த்தீங்கன்னா, அதை கல்லெடுத்து அடிக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க. கூடு எங்கேயாவது கட்டியிருந்தால் அந்த கூட்டுகளை கலைக்காதீங்க, அதுவே சிறிது காலம் தங்கிட்டு அதுவே போயிடும். இந்த மாதிரி சிறு சிறு வேலைகள் செய்யுங்க, சிறு உணவு வழங்குங்க, தானியங்களை வழங்குங்க, அரிசிகள் போன்றவற்றையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் சிறிதளவு நீங்கள் உதவி அது மாதிரி செய்யலாம் பறவை இனங்களுக்கு. அடுத்து தண்ணீர் வைப்பது, இந்த வேலைகளுமே நீங்கள் செய்யலாம். பறவைகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நன்றி.